நாம ஒவ்வொருவரும் ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு யாத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் அங்கே இங்கே தீங்குகிறாய்? இந்த இடத்திலே சொல்லுவோம், தேவனை நோக்கி அமர்ந்துரு. நாம் அவரிடத்துல வந்து ஒப்பு கொடுத்துட்டோம்ல, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நான் நம்புகிறது அவராலே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய சூழ்நிலை வேற, உங்களுடைய சூழ்நிலை வேறையாக இருக்கும். ஒரு சிலருக்கு தங்களுடைய வேலையை குறித்ததான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்திலே உறவுகளை குறித்ததான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்களுடைய சரீரத்திலே ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுகவீனத்தின் நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையின் நிமித்தமாக அவங்களுக்கு சில பாரமான நேரமாக இருக்கும். இப்படி எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு சில காரியத்தை நம்பி இருக்கீங்க. கடவுளிடத்திலே வரும்பொழுது அவர் நிச்சயமாக என்னை விடுதலை செய்வார், எனக்கு வேண்டியதை தருவார் என்று சொல்லி இன்றைக்கு வேதம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குதத்தமான வசனம், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் நம்புறது வேற யாரும் கொடுக்க முடியாதுங்க. இந்த மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறது, இல்லை அவங்க மீது நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். எப்படி என்று பார்க்கும்பொழுது 62வது சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? ஐ எம் நாட் கோ டு பி ஷேக்கன். வை என்று பார்க்கும்போது, நான் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. நம்முடைய சரீரம் அமர்ந்திருக்கிறது இல்லை, நான் அப்படியே பார்த்துட்டே இப்படி உட்கார்றது இல்லை, என் ஆத்துமா இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயாம ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. சங்கீதக்காரன் பல இடங்களிலே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லிக் கொடுப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஆத்துமாவோடு பேசுகின்ற தாவீதை பார்க்க முடியும். நீங்களோ இன்னைக்கு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் அங்கே இங்கே தீங்குகிறாய்? இந்த இடத்திலே சொல்லுவோம், தேவனை நோக்கி அமர்ந்துரு. நாம் அவரிடத்துல வந்து ஒப்பு கொடுத்துட்டோம்ல, உங்களுடைய பிஸ்னஸ் சக்சஸ் ஆகும், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், உங்களுடைய வியாதி மாற்றப்படும், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நான் நம்புகிறது அவராலே வரும். 5வது வசனத்திலே, எனாத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். திரும்பவும் அவர் சொல்றார் 6வது வசனத்திலே, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க எவ்வளவு நம்பிக்கை. கண்மலையாக இருக்கின்றார், எனக்கு ரட்சிப்பாக இருக்கின்றார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவங்க நம்பிக்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவங்க நம்புகிறது உம்மாலே வரும் என்கின்ற ஒரு வாக்குதத்தத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாக்குதத்தத்தை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபித்து கர்த்தர் எங்களுக்காக செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.